வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். இந்த வருட ஐபிஎல் தொடங்கியதிலிருந்தே மிச்சல் சன்னர், கேதர் ஜாதவ், ரபாடா, கோல்டர் நைல், பெஹன்ராப் போன்ற முக்கிய வீரர்கள் காயம் காரணமாகவும், வார்னர் ஸ்மித் போன்றோர் சர்ச்சைகள் காரணமாகவும் ஐபிஎல் அணிகளிலிருந்து விலகியுள்ளனர். இப்போது அதனைத் தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அணியின் பரம எதிரியான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மேலும் ஒரு முக்கிய வீரர் காயம் காரணமாக விலகியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளரான பேட் கம்மின்ஸ் தான் அவர். இவர் விளையாடாதது மும்பை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் பலரும் கூறி வருகின்றனர். ஆனால் இவருக்கு பதிலாக இன்னொரு ஆஸ்திரேலிய வீரர்களான ஜேம்ஸ் ஃபாக்னர் மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் போன்றோரில் யாராவது ஒருவரை மும்பை இந்தியன்ஸ் மாற்று வீரராக தேர்ந்தெடுக்க உள்ளனர் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. ஆக மொத்தம் இந்த வருட ஐபிஎலுக்கு யாரோ ஒருவர் சூனியம் வைத்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்க சொல்லுங்க, பேட் கம்மின்ஸ் விலகியது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.